பொள்ளாச்சியில் வனத்துறையினரால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த பெண் யானையின் உயிரிழப்புக்கு காரணம் வெடிவிபத்து என உடற்கூறு ஆய்வில் தெரியவந்துள்ளதாக மருத்துவக் குழுவினர் அறிக்கை வெளியீடு. வனத்துறை சார்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படும் என கோவை மண்டல தலைமை வன பாதுகாவலர் ராமசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் காரமடை வனசரகத்திற்கு உட்பட்ட வெள்ளியங்காடு பகுதியில் கடந்த 14ஆம் தேதி ஒரு பெண் காட்டியானை வனப்பகுதியை விட்டு வெளியேறி விவசாய நிலத்துக்குள் புகுந்து சோர்வூற்ற நிலையில் சுற்றி வந்தது. இதையடுத்து அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்று வனத்துறையினர் யானையை கண்காணித்த போது யானையின் நாக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளில் காயங்கள் இருந்து உடல் மெலிந்த நிலையில் மிகுந்த சோர்வூற்ற நிலையில் இருந்ததை கண்டு வனத்துறை உயரதிகாரிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டனர். தொடர்ந்து யானையை கண்காணித்து வந்த வனத்துறையினர் யானை உணவு உட்கொள்ள முடியாமல் மிகுந்த வலியுடன் இருப்பதை அறிந்த ஆனைமலை புலிகள் காப்பக கள இயக்குநரும் கோவை மண்டல தலைமை வன பாதுகாவலருமான ராமசுப்பிரமணியம் அவர்கள் யானையை தொடர்ந்து கண்காணித்து சிகிச்சை மேற்கொள்ளப்படுவதற்காக பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகம் வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல திட்டமிட்டார். இந்நிலையில் கடந்த 17ஆம் தேதி மயக்க ஊசி செலுத்தி கும்கி யானை சின்னத்தம்பி உதவியுடன் யானையை லாரியின் மூலம் பொள்ளாச்சி ஆனைமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள உலாந்தி வனசரகத்திற்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதியான டாப்ஸ்லிப் வரகலியாறு பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. அங்கு கும்கி யானைகளுக்கு பயிற்சி அளிக்கப்படும் கிரால் எனப்படும் மிகப்பெரிய மரக்கூண்டில் யானையை அடைக்கப்பட்டு வாய் மற்றும் நாக்கு பகுதியில் காயங்களுடன் தவித்து வரும் யானைக்கு தொடர்ந்து சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு யானைக்கு நீச்சத்தை அதிகப்படுத்த குளுக்கோஸ் போடப்பட்டு யானையின் உடல்நிலை குறித்து கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் நேற்று இந்த யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் இன்று யானைக்கு வனக்காவல் நடை மருத்துவக் குழுவினர் உடற்கூறு ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வில் யானை வெடிமருந்து உட்கொண்டதன் காரணமாக விபத்து ஏற்பட்டு நாக்கு தாடை மற்றும் பற்கள் காயமடைந்ததாக தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையை இன்று வனத்துறை அதிகாரிகள் வெளியிட்டுள்ளனர். மேலும் இது தொடர்பாக காரமடை வனசரக வனத்துறையினர் சார்பில் வழக்கு பதிவு செய்து யானை இறப்பு குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என கோவை மண்டல தலைமை வன பாதுகாவலருமான ஆனைமலை புலிகள் காப்பக கள இயக்குநருமான ராமசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். நியூஸ் கியூ செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து செய்தியாளர் சக்தி.